அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? ஆமா ராமையா, இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணா. இல்லண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, வேணா ராமையா, சிக்கலாய் போயிட விட்டுரு அண்ணா. இருக்கட்டுண்ண, சிக்கல் இல்லாத வீடு எங்கண்ணா இருக்கு? இது நீங்க உங்க பொண்ணுக்கு வாங்கி தர போற வீடுண்ண. இதுல என்னென்ன சிக்கல் இருக்க போகுது? வாங்கி தர்றது நம்மனாலும் வாழ போறது அந்த பிள்ளை தானே. வேண்டாம் ராமையா. அண்ணா, நான் வீம்புக்கு பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப ஏற்பட்ட வீடு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. இத்தனைக்கும் இதுக்கு 1000 பேரு நீ நானும் போட்டி போட்டு இருக்காங்க அண்ணா. நல்ல வீடு போறது போகுது, அத நான் சொல்றேன். அதை புடிச்சு போட்டா உங்களுக்கு நல்ல வீடு அமையுமே. நீங்களும் வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவரு, அதுக்காகத்தான் சொல்றேன். சரி ராமையா, நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் நல்ல வீடுதான், ஆனா கட்டினவனுக்கு வாழை கொடுத்து வைக்கலையே, என்ன பண்றது? ஏற்கனவே போற போக்கில் வாயை கொடுத்து விட்டு ஏகப்பட்ட குளறுபடி, இப்ப இது வேறையா? நம்ம உன்னை விரும்பி செஞ்சா நம்மளுக்கு நாளைக்கே அது தலைவலினா என்ன பண்றது? வேணா விட்டுரு, வேணா. இந்த இல்ல இந்த செலவு பச்சு வையா புரியா. ஐய், நமக்குள்ள என்ன ஐய அண்ணா, மயில் அண்ணா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா நடக்க முடியாதே? இருக்கு ராமையா, பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சுதானே ஆகணும். அண்ணா, மனசு தளர விடாதீங்க அண்ணா, எல்லாம் சரியா போயிடுண்ண. சரி, என்ன இந்த பக்கம்? ஏண்ண, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்லண்ணா, ஒரு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன். என்ன ரம்யா, எங்க வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தா உங்களுக்கு என்ன வேற தேவைப்படுது? இல்லண்ணா, உங்க சம்பந்தி ஜெகநாதன் ஐயாவ இப்பதான் வழியில பார்த்தேன். எங்க அவரு? இல்லண்ணா, இப்பதான் பேசிட்டு போறாரு அண்ணா. அவர் பொண்ணு மலருக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசை ஆசையா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நானும் அவர் ரசனைக்கு ஏத்தபடி அங்க எங்கன்னு அலைஞ்சி ஒரு நல்ல வீடு புடிச்சு கொடுத்தேன். சரின்னு முடிச்சிடலான்னு அவர்கிட்ட பேச போனா வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டாரு. நல்ல வீடுன்னு அந்த மாதிரி வீடு இனிமே அமையாது, அதனால தான் கேட்குறேன். மனசில் என்ன வச்சிருக்காரு, ஏது வச்சிருக்காருன்னு ஒன்றும் தெரியல. அங்கே ஏதாவது பிரச்சனையான்னு உங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கலாமேனு தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா மலர் பிள்ளைக்கு வீடு வாங்கி தரதில் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு? என்னத்தை சொல்கிறது ராமையா, இந்த பொம்பளைகளுக்குள்ளே எப்போ என்ன பிரச்சனை வருதுன்னே கண்டுபிடிக்க முடியறதில்ல. நாம் வேலை வேலைன்னு வெளியில் போயிடுறோம். வீட்டுக்கு திரும்பும் போது ஒன்னை பார்த்து ஒன்று மூஞ்சி திருப்பி வச்சுக்கிதுங்க. மறுநாள் பார்த்தா அப்படி எதுவுமே இல்லாத மாதிரி என்னன்னு கேக்குதுங்க. அண்ணா, ஜெகநாதன் ஐயா என்ன ஏதுன்னு என்கிட்ட எதுவும் சொல்லல. நானும் கேட்கல அதை பத்தி. ஆனா ஒண்ணுண்ண, இப்ப நீங்க சொன்னது 100% உண்மைண்ண. வீட்டு பொம்பளைங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு ஒன்னா கூடிப்பாங்க. ஆனா நாம நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்காதுண்ணா. நாளைக்கு அருமையான வீடுண்ண, வேண்டான்னு இப்படி ஒதுக்கி தள்ளிட்டு போறாதேங்கிற வருத்தத்தில் தான் கேட்குறேன். ஏன்ன, நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்குமாண்ணே? என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வாங்கண்ணே. ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா உங்களுக்கே புரியும், இது அவ்வளோ அருமையான வீடு. காசு பணம் கிடைச்சாலும் இப்படி ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டம் இல்லையாண்ணே. அண்ணா, நீங்களும் பாருங்க, சொக்கண்ணட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி என்னென்னு முடிக்கிறதுக்கு பாருங்க. சரிண்ணே, வரேண்ணே, பார்த்துக்கண்ணே. சரிங்க சரிங்க சம்பந்தி, சரி. வீட்டுல எல்லாரையும் கொஞ்சம் கலந்து பேசிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். சரி. என்னங்க சம்பந்தி பேசுறாரு? இப்ப ராகினி ராஜேஷும் பெங்களூர் போயிருக்காங்க இல்லையா, அங்க ஒரு நல்ல வீடா பார்த்து அவங்களை குடி வச்சிடலாம். நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போலாங்கிறாரு. ரொம்ப சந்தோஷங்க. நான் கூட எங்க தங்கியிருக்காங்களா என்னமோன்னு பயந்துகிட்டு இருந்தேங்க. வாங்கங்க, நீங்க நான் கோபி எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். என்ன நீ புரியாம பேசுற? நானும் கோபியும் கச்சேரிக்கு போக வேண்டாமா? நாங்க எப்படி வருது? எங்களை போய் பெங்களூருக்கு கூப்பிடுற? ஒரு காரியம் செய், நீ வேணும்னா தெய்வானைய கூப்பிட்டுக்க, நீ போயிட்டு வந்துடு அவங்க கூட. சித்தி போலாம், ஆனா சித்தப்பாக்கு என்ன உதவினாலும் சித்தி இங்க இருக்காம வராதுலப்பா. வராது குப்பி. நான் இந்த இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அது இதெல்லாம் சிரமம். உன்னை தனியா விட்டு போறதெல்லாம் சரியா வராது. இப்ப என்ன முன்ன மாதிரியா? நம்ம போகலன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, பிரச்சனை வருங்கிறதுக்கு சொன்னா புரிஞ்சுப்பாங்கம்மா.
என்ன பாவம், ராகினிக்குதான் அப்பா வரலையா அண்ணன் வரலையேன்னு இருக்கும். அதை நீ எடுத்து சொன்னா அதுவும் புரிஞ்சுக்கும். ஒன்னும் இல்லை, இப்ப நாங்க கச்சேரி போயிட்டு வரோம் இல்லையா, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போவோம். இப்ப நீ மட்டும் போயிட்டு வா. ஆமாப்பா, இப்ப இருக்க சூழ்நிலை அவங்க கூட அம்மா போயிட்டு வரதான் சரியா இருக்கும். மாமா சாப்பாடு ரெடி. சரி வரம்மா. நீ போ. அண்ணே மலர பார்த்தது எனக்கு ஞாபகம் வருது. என்னத்தையும் மருந்து வாங்க போகும்போதே வீட்டு புரோக்கர் ராமியா இல்ல, அவரை பார்த்தண்ணே. ஆமாண்ணே, அப்போதான் நம்ம சம்பந்தி ஜெகநாதன் அவர்கிட்ட பேசிட்டு போயிருக்காரு. என்ன விவரமா? அப்படின்னு இல்லைண்ணே, சம்பந்தி மலருக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாருல்ல. ஆமாம்மா. அது விஷயமா அவர்கிட்ட ஒரு வீடு பார்க்க சொல்லி சொல்லியிருப்பார் போல தெரியுது. ஓ, ராமையன் ஒரு நல்ல வீடாக பார்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் சம்பந்தி இப்போ பார்த்து வேணான்னு சொல்கிறாரன். வேற ஒன்றும் இல்லைண்ணே, அது மகேஷ் கார் விஷயமா போட்ட சண்டையில் பாவம் சம்பந்தி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பார் போல. இருக்காதா மயில், மகேஷ் கொஞ்சம் நஞ்சமாவா பேசிச்சு, அவ்வளோ பெரிய மனுஷனை கண்டபடியில் பேசிச்சு. அதுக்கு ராமையா இப்போ பிரச்சனைன்னு வேணான்னு சொல்கிறீங்க, நாளைக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டா அந்த நேரத்தில் இந்த மாதிரி இன்னொரு வீடு கிடைக்குமோ புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இது என்னங்க கொடுமையா இருக்கு? அவர் மகளுக்கு வாங்கி தரதுக்கு நல்லா வாங்கி தரட்டும், இதுக்கு எதுக்கு ரோட்ல பாக்குறவங்க போறவங்க வர மாட்டாங்க அநியாயம் பேசணும்? எதுக்கு இப்படி பாக்குறவங்க எல்லாம் மகளை கொடுமைப்படுறாங்க நினைக்கிறதுக்கா? என்ன நீங்க, அவர் வீடு பார்க்க சொல்லிருக்காரு, போய் கேட்டதுக்கு வேண்டாம்னு சொல்லிருக்காரு. இதுல இதுல நம்ம குடும்பத்தை என்ன பேசினாரு? பேசாம அவரு மகேஷுக்கு வாங்கி தரதுக்கு நீங்க யாருன்னு கேட்டதுக்கு அவர் பொண்ணுக்கு வாங்கி தரதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன்? ஏன் வாங்கி தந்தீங்க நான் கேட்க போறேனா? எல்லாம் ஒரு திட்டத்தோடதாங்க இருக்காங்க. அப்புறம் ஏன் அன்னைக்கு ராமையா கேட்டாரு சண்டை நாத்தனார் கொடுமைன்னு சொல்லிருக்காரு, இன்னைக்கு சோமையா கேக்குறாருன்னு அதுக்கு இதேதான் சொல்லுவாரு. பாக்குறவங்க எல்லாம் நம்ம வீட்டு தப்ப நினைக்க மாட்டாங்க. இதுதான் அவர் ஊரு புள்ள சொல்லிருக்கிறாரா? நீ உள்ள வா, போலாம். நீ முதலே போயிருக்கணும். எனக்கு எங்க அப்பாவை நினைச்சாதாங்க கோபமா வருது. வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை, இப்ப வாங்கி தரலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. அவர் சும்மாவே இருக்க மாட்டார் போல, இப்ப இதெல்லாம் தேவையா? இங்க பாரு மலர், அவர் நல்லது செய்யணும் நினைச்சுதான் இதெல்லாம் செய்யணும் ஆசைப்படுறாரு. ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை வேற, அது தப்பா இருக்கு. நம்ம என்ன பண்றது? அவரை செய்யுங்க செய்வேனா நம்ம ஏதாவது சொன்னமா? அவரை புரிஞ்சிட்டு விலக வேண்டியதானே? இன்னொரு தடவை இந்த மாதிரி வரட்டும், அப்புறம் இருக்குது அவருக்கு. ஏ மலர், அவர் நல்லதுதான் நினைக்கிறாரு, அவர் நல்லது நினைச்சுதான் இதை செய்யறாரு. நீங்களும் அவரை மாதிரி தானே வந்து வாச்சிருக்கீங்க பாருங்க. ரெண்டு பேரும் நல்லது செய்யற நல்லது செய்ய. என்னங்க நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் மாமாவை காணோம். என்னன்னு தெரியல மல்லியா, ஹாஸ்பிடல் பக்கம் இருக்கு, போனே வர மாட்டாங்க. இன்னும் ஆளை காணாம ஏன் வரலன்னு எனக்கு தெரியுங்க. முன்னாடி சொல்ற மாமாவுக்கு நம்மள கண்டா எப்பவுமே இலக்கறம் தான். ஏய் என்னடி இப்படி பேசுற? என்னங்க ஏன் குரு, அண்ணிய இப்படி தப்பா பேசுறாங்க? தப்பா பேசுறானா? அவ சொல்றதான உண்மை? என்ன குரு, அண்ணிய தப்பா பேசுறான்னு கேட்டா நீயும் அப்படியே தப்பா பேசுற? கொஞ்சம் கூட நீயா யோசிக்க மாட்டியா? அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? ஏன் உங்க பொண்டாட்டி சொன்னா அதை நீங்க வேதவாக்க எடுத்துக்கிறதுல, அதே மாதிரிதான் ஏன் புரிஞ்சணும்? மா காமு எங்கம்மா? ஏன் என்ன விஷயம்? காமு எங்கன்னு சொல்லுமா? ஆமா, அந்த மகாராணி அங்க காலை வச்சு அங்க நாசமா போச்சு, இப்ப இங்க காலை வச்சு இங்கேயும் நாசமா போணுமா? அம்மா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன ஓவரா பேசுற? அக்காளும் தங்கச்சி மேல சேர்ந்து என் குடும்பத்துல பிடி பிடிக்க வச்சுட்டாங்க. இப்ப காமு எங்க சொல்றீங்க இல்லையா? நாங்க தனி குடுத்துட்டு போன வைத்திருச்சில இருந்தா அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். அந்த அட்டத்தரத்துல முடிச்சா இங்க எதுக்குடா வரணும்? டேய் என்னடா கிளம்புற? கிளம்புறனா? உன்ன மாதிரி ஆளோட வீட்டுக்கு வரதே பாவம். சரி போனா போது கூட போறதும் கூப்பிட்டேன்னு வந்தேன்.
என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? என்னங்க என்ன மரியாதை இல்ல இப்போ? அவ எதுக்கு எங்க வீட்டுக்கு வரணும்? அவ என்ன நம்மளுக்கு ஒட்டா வரவா? ஆமா நீ பேசுவீங்க. எங்க அப்பா சொத்த பிரிச்சு கொடுக்கும் போது உங்களை ஒட்டா வருவான்னு பாக்கலையே, எல்லாருக்கும் சரிசமமா தானே பிரிச்சாரு. இப்ப நீங்க கேப்பீங்க எல்லாம் என் குடும்பத்தோட தலையெழுத்து. என்னடா என் பொண்டாட்டி வந்ததுன்னா குடும்பம் கட்ட மாதிரி சொல்ற? அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, கட்டவ நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்குமே, நீ தான் சரியில்லையே. நீ தேவையில்லாம பேசுறடா. என்ன தேவையில்லாம பேசுறேன்? உள்ளதானே பேசுறேன். காமுவ கெட்டவ கெட்டவன் சொல்றீங்களே, ஆனா என் பேச்ச மதிச்சு அவன் அந்த வீட்டுலதான் இருக்கா. ஆனா நீங்க எல்லாம் நல்லவங்க உத்தமங்க பாசம் உள்ளவங்கன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா சொத்த பிரிச்சு தண்ணி கொடுத்தவங்க தானே வந்திருக்கேன். அப்பாவுக்கு அங்க ட்ரிப் தேறிட்டு இருக்கு, அந்த நிலைமை இல்லையோ? போடா போய் என்ன நிலவரம் சொல்லுடா. நான் வரலனா குரு சங்கடப்படுவான்னு சொல்லி அமிச்சாரு, அதனால தான் இங்க வந்தேன். ஆனா அவரு நடிக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்பாவ நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லி உங்க மனசுல உள்ள கெட்டதெல்லாம் நீங்களே கொட்டிட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்ல இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? இன்னொரு தடவை இந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வச்ச என்ன செருப்பால் அடி. சை டேய் மூர்த்தி இந்தரா, டேய் நில்லுடா. பாத்தீங்களா அத்தை, எல்லாம் அந்த குடும்பத்தை கெடுத்தவ போட்ட மயிரி மயி இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு முடிவு கட்டுறேன். முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காச்சு போ. ரொம்ப சந்தோஷமா மாப்பிள்ள நினைக்குது. இந்த கார் விஷயத்துல மச்சான்ட்ட போட்டு சண்டை கொஞ்சமா நஞ்சமா போதும் போதும்னு ஆயிடுச்சு. கார் வாங்கி தரணும்னு சொன்ன மச்சானுக்கு எப்ப வாங்கி தரணும்னு தெரியாதா? அதை கூட புரிஞ்சுக்காம அவர்கிட்ட சண்டை போட்டு வர வர எதுவுமே நான் கேட்டுக்கிட்டது இல்லத்த. ஏதாச்சும் ஒன்று பேசணும்னா அதை பெரிய விஷயமாக்கி அதே பெரிய பிரச்சனை ஆகிடுது. அவ்வளோ ஏன் அன்னைக்கு கார் வாங்க வந்தன்னைக்கு மச்சான்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. எனக்கு மச்சானை பார்க்கவே கஷ்டமா போச்சு. மச்சான் மட்டும் இல்லாம கார் யார் வாங்கி கொடுத்துருப்பாங்க? அதை விடுங்க மாப்பிள, இப்ப அவளை குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? இங்க மட்டும் என்னவா விளங்குற மாதிரி இருந்துச்சு, ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுதான இருந்தாங்க. மலர் பர்ஸ வச்சிட்டு வந்துட்டு எடுத்துட்டு வா. மாப்பிள நான் அப்படியே கடைக்கு கிளம்புறேன். சரிங்க மச்சான், நானும் அப்படியே கிளம்புறேன். சரிங்க மாமா. மகேஷ் பிரச்சனை எதையும் மனசுல வச்சுக்காம நீங்க வந்து முன்னாடி இருந்தீங்களா ஆசீர்வாதம் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன மாப்பிள, அவதான் அப்பனே வேண்டாம் சொல்லிட்டு போறான், நானும் பொண்ணு வேண்டாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவசியம் வந்துடும். சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். சரி என்ன பாடுபடுத்து அதுவும் அதோட பணத்தை எடுத்து பரமாப்பிள்ளை கொடுத்து அது பெரிய பிரச்சனை ஆகி நெல்லையாண்ட ஒரு மாமா வரைக்கும் போய் இன்னைக்கு அந்த குடும்பமே தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கு. இப்ப அதுவும் பரம பத்தி சொல்லணுமா? காமுனாலும் பரவாயில்ல, நம்ம சொல்றதை கேட்டுக்கிறோம். ஏமா ரெண்டு பேரும் இப்படி பக்கத்துல பக்கத்துல வந்தா இது சரியா வருமாப்பா? ஆமா கோபி, இத நான் யோசிக்கவே இல்லையே. மீனாச்சி, கோபி சொல்லுவது வாசமான பேச்சுதானே? என்ன வாஸ்தவம், குடும்பத்தை கடக்குறதா? இவன் தான் கூறு கட்டத்தனமா பேசுறானா, நீ சண்டை கிட்ட பேசுற? இங்க பாருப்பா,
உனக்கு மகேஷ பிடிக்கலனா அதோட நிறுத்திக்க. எதுக்கு ஊரை குட்டி ஆளவட்டம் பண்ணிட்டு இருக்க? என்னமோ புதுசா தங்கச்சி தங்கச்சின்னு பேசிட்டு இருக்கற. உள்ள தனியா கூட்டிட்டு போய் போட்டு விட்ட சாவிதான் வேலை பாக்கதாக்கும். ஆரம்பிச்சிட்டியா மீனாட்சி நீ? ஆமா சாமி, ஒரு வார்த்தை நீங்க என்ன பேச விட மாட்டீங்களே, உடனே ஓடி வந்துருங்க. இன்னேரம் வரைக்கும் மாப்பிள்ள பேசிட்டு தானே இருந்தாரு, அப்ப சும்மா தானே இருந்தா, ஏன் பேச விடுதானே? சும்மா இருடா, என்ன அம்மா அம்மான்னு என்னங்க இருங்க, இப்ப போக வேண்டாம். என்னடி சொல்ற, உள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, நம்ம வாசல இருந்து அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா? இப்ப நம்ம போனா தாங்க தப்பு, அவங்க தர்ம சங்கடமா நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன ஏதுன்னு பாப்போம். அம்மா மாப்பிள்ள இருந்ததுனால நான் எதுமே பேசல. என்னது மாப்பிள்ள இருந்ததுனால நீ பேசலையா? நான் உன்னை பத்தவடா, உன்னை பத்தி என்ன தெரியாதா? அவ கொடுத்த சாவி தான உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அம்மா நான் பர்ஸ் எடுக்க தான் உள்ள போயிட்டு வந்தேன். நல்லா பர்ஸ் எடுக்க போனடா, என்னமோ மகேஷ் பெரிய சண்டைக்காரி மேல பேசிட்டு இருக்க. அவ என்னடா பண்ணா? என்னமோ எங்கேயுமே இல்ல சண்டை மாதிரி. அவளுக்கு சேர வேண்டியதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்துட்டா, அவள கூட உன்னை பேச போறா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அவள குத்தம் சொன்னா? என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத மாதிரி அது அதுக அடிதடி குத்துன்னு போயிட்டு இப்ப அம்மா ஆத்தான்னு கொஞ்சம் தெரியாளுங்க. என்னமோ பேசிட்டாளா, அதுக்கு காலம் போற சண்டை போட்டே இருப்பாளா? ஏன் சண்டை போட்டவங்க சேர மாட்டாங்களா? நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், கூட பிறந்த சொந்தம் வந்தா யாரையுமே ஒட்ட விடாம பண்ணதான் செய்யறாளுங்க. அத்த ஏன் தே இப்படி இஷ்டத்துக்கு பேசுறீங்க? நான் எதுவுமே சொல்லல, அவர் பர்ஸ் கேட்டாரு, அது எடுத்து கொடுக்க தான் போனேன். அதுக்கா இப்படி பேசுறீங்க? நான் எதுக்கு பேசணும்? சத்தியமா நான் எதுவுமே பேசல. கரும எனக்கு என்ன கிரகமா? இதை பத்திலாம் பேச என்னடி சொன்ன? கருமோ கிரகமா? ஓ என் மக வாழ்க்கை, உனக்கு கருமோ கிரகமா? நல்லா சொன்னடி, உன் ஆரவாயால பாத்தீங்களாங்க, நம்ம பிள்ளை விஷயத்த கருமோ கிரகம் சொல்றா, எப்படி போகுது பாத்தீங்களா? ஏய் உனக்கு அறிவு இல்லையா? நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க, விட வேண்டியது. நீ எதுக்கு கர்மம் கிரகம் பேசிட்டு இருக்க? உன்ன பிடிச்ச கிரகமா? அவங்க என்ன பேசுறா, அமைதியா இரு போதுமா? அப்படி போடுற சக்கா நானே. அப்போ உன் பொண்டாட்டிய எதுவும் பேசாத, நீ கம்மனு. எங்க அம்மா காரி ஒரு பைத்தியம், அவ என்ன வேணா பேசுவா, இந்த காதல வாங்கி நீ அந்த காதல விட்டுறன்னு சொல்ற அப்படித்தானே? ஆனா நீ போட்டு விடுறத மாத்திரம் நல்லா போட்டு விடுன்னு சொல்ற அப்படித்தானே? இல்லம்மா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குங்கறது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. மலர் எது பேசுறா ஏட்டுக்கு போட்டு நீங்க சேர்ந்து பேசுறீங்க, அது கூட சண்டைக்கு போறீங்க, அது ஒண்ணு சொன்னிச்சுன்னு அதை பிடிச்சா தொங்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது? ஆமாடா நான் மல்லுக்கு நிக்கிறேன், இவ சாந்த சுரபி. ஏண்டா இவ்வளவு சொல்லியும் நீ பொண்ணாட்டி ஏத்து தான பேசுற? அதான்டா மருமகன் வந்தா வாசலதான் சோறுன்னு சொல்லுவாங்க, இப்ப அப்படிதானே நடக்குது? நான் சொல்ற எதுவுமே உன் காதுல விழுகலடா. ஏண்டா உன் முன்னாடி சொன்னா கர்ம அது தானே? நீங்க என்ன சொல்லிக்கீங்கம்மா, நான் உங்கள்கிட்ட மட்டும் ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறேன், நாங்க உள்ள போய் எதுவுமே பேசல, பர்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க போனோம். நீங்க நம்மனா நம்புங்க, நம்ம மட்டும் போங்க. அதானே நான் கேட்டேன், கேட்காடி போலானே, உனக்கு நட வந்துச்சு. இது இப்போதைக்கு முடியாது போல் இருக்கு, வா உள்ள போலாம். ஏங்க இது இப்படியே போன சரி இருக்காதுங்க, என்னன்னு கேளுங்க. இது என்ன பைத்தியக்கார நினைச்சியா? ஏமா இப்படி ஊரு கிளம்பும்போது இப்படி பேசுற சம்பந்தி? வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சம்பந்தி. என்ன சம்பந்தி, கிளம்பலாமா? எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வரணும்னு காத்துட்டு இருந்தேன். அப்ப கிளம்பலாம். கிளம்பலாமே. என்ன சம்பந்தி வராதுதான் ஒரே குறை. என்ன செய்ய, ஏற்கனவே ஒத்துக்கிட்ட கச்சேரி எங்க போச்சு? நாங்க வந்து உடனே கிளம்பி அங்க வந்துடுறோம். ராகினி கிட்ட விவரமா சொல்லுங்க, பொண்ணு நல்லபடியா பாத்துங்க. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் நாங்க போறோம். இல்ல என்ன, கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் கோபியும் கண்டிப்பா ஒரு வாட்டி வரணும். கண்டிப்பா வந்துடும், இதெல்லாம் சொல்லணுமா என்ன? சரி நாங்க கிளம்புறோம். தெய்வான நீ வீட்டை பாத்துக்கோ. சரி மீனாட்சி. மலர் நீ வாயமா, வந்தனா அத்தைக்கு ஒத்தாசையா இருக்கும்ல, அவங்களுக்கும் சௌகரியமா இருக்கும், உனக்கும் பேச்சு தன்னைக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. இல்லம்மா கொஞ்சம் வேலை இருக்கு. அட என்னம்மா பெரிய வேலை, அதான் சின்னத்த இருக்காங்கல்ல, அதனால என்ன, வந்தனா நீயும் அத்தை கூட திரும்பி வந்துடலாம்ல. கிளம்பலாம் கிளம்பலாம்.